ஹாய் நானா சார், இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், இந்த வீடு நிறைய நம்ம வீடியோ போட்டிருப்போம் கட்ட ஆரம்பித்ததுலேருந்து. இப்போ இந்த வீட்டோட காங்கிரீட்டை வந்து இன்றைக்கி நாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீட்டோட மெயின் ஸ்லாப், அதாவது ரூஃப் காங்கிரீட்டை வந்து நாம் எப்படி போடுறோம், அதுக்காக நாம் எப்படி பழக அடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதானே பண்ணது யார் இல்லை கூட இதே மாதிரி கூட கம்பரா இருக்கிச்சு ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸு. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூணு ஸ்பேனு கொடுத்துருப்போம். அதில் ஒவ்வொரு மீட்ரு ஸ்பீன், ஒவ்வொரு மீட்ரு வந்து சீட்டு, அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்து சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சீட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்போம். அதை மேலே போய் பார்த்துருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளுக்கு ஒரு ஒரு ஸ்பேனுக்கு வந்து செவுத்தில் வந்து நாம் வந்து காடி எடுத்து ஸ்பேனை உட்கார வச்சுருவோம். அந்த உட்கார்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் ஒரு ஒரு ஜாக்கி கொடுத்துருவோம். அவ்வளோதான் உள்ளே வந்து நம்ம வேலை. இடம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போமே என்ன பண்ணிடுவோம்னா, கேரளாவிலலாம் இந்த மாதிரி வந்து முதல்லே காங்கிரீட் போட மாட்டோம். ரூமுக்குள்ளே வந்து முதல்லே காங்கிரீட்டை போட மாட்டோம். இந்த மாதிரி மேலே காங்கிரீட் போடுற அன்றைக்கி தான் வந்து உள்ளேயும் அந்த 2 இன்ச் அளவுக்கு வந்து காங்கிரீட் போடுவோம். இங்கே பாரு, ஜல்லி போடுற பழக்கம் ஆரம்பத்தில் கிடையாது. எல்லாம் வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் என்ன செய்வோம்னா, நாம் அதை போடுவோம். முதல் மாடிக்காக இருந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கோணின்னு சொல்லி சொல்லுவோம், ஏணி தமிழில். அந்த மாதிரி ஒரு ரேம்பு ஒன்று வாடகைக்கு எடுத்து வந்துடுவோம். ரெண்டாவது மாடியாக இருந்தால் ரெண்டு எடுத்துகிட்டு வந்தோன்னு சொன்னால் சரியாயிரும். அப்புறம் வச்சு இந்த ரன்னரை வச்சு நடத்திட்டு வருவோம். அந்த பழக்கம் இங்கே கிடையாது. வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைப்பலைகளையும் நடத்திட்டு வந்துடுவோம். மேலே வந்து இந்த பாறைப்பொட்டெலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா, மேலே பேபி மெட்டல், இந்த செங்கலோட பொடி அதெல்லாம் எதுவுமே போடுறது கிடையாது. நீட்டாக 1 இன்ச் கலவு போட்டு இழுத்துட்டு வந்துடுவோம். அவ்வளவுதான், இங்கே செய்கிறது அந்த பழக்கமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நூல் கட்டிக்குவோம் மாலுக்காக 4 இன்ச். இந்த சாட்டம் சீட்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள், இது வரைக்கும் தான் செவுறு, இது வரைக்கும் தான் செவுறு. செவுத்துக்கு அங்கிட்டு இந்த இந்த ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள், இதான் சாட்டம் சீட்டு. இதான் வந்து சாட்டம் சீட்டுன்னு சொல்லுவாங்க, 20 சென்டிமீட்டரு. அது வந்து சைடில் 4 இன்ச் ஒரு எல் ஷேப்பாக இருக்கும். இதை வச்சுட்டோம்னு சொன்னால் சைடு எல்லாமே நல்லா ஃபினிஷிங்காக வந்துடும், நேராக வந்துடும். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கலவையை கொட்டினதுக்கப்புறம் நல்லா வைப்ரேட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வைப்ரேட்டை போடுறதால அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வைப்ரேட்டர் போடுறதால அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து நாம் வந்து வைப்ரேட்டர் போட்டு முடிச்சோம்னாவே நல்லா ஃபினிஷிங் கிடச்சி நல்லா மிக்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடிப்படியோட வந்து எல்லாமே வந்து பழகையிலே அடித்து நம்ம ஊர் மாதிரி செங்கல் வச்சு கட்டாமல் காங்கிரீட்லேயே கொண்டு வந்துட்டோம். இதை வந்து காங்கிரீட்லேயே கொண்டு வந்துட்டோம். கம்பி கட்டுற வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது வந்து போடுறதுக்கான டைம் கிடைக்கல. டைம் கிடைக்கிறப்ப என்ன செஞ்சுருவோம்னா, நாம் வந்து அதோட இதையும் போட்டுருவோம். இவரான வீட்டில் ஓனரு என்ன பறையினும் போகிறேன், அதை திருச்சி கொடுக்க மாய் எந்த உங்களுக்கு இஷ்டப்பட்டது போகிறேன். ஞானான இதிண்ட வீட்டின் ஓனரு, நல்ல வர்க்கான இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அடியில் வந்து காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நாம் வந்து என்ன செய்யணும்னா, அந்த முட்டுலாம் கீழே வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து லோடு நம்மளும் நடப்போம், எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து காங்கிரீட் போடுறது இருக்குது. அப்போ முட்டு ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம்
பார்த்தீங்கன்னு சொன்னால் பைப் லைன் உடையாத அளவு காங்கிரீட் போடணும். இது ஆளுங்களாக போடுறதால பிரச்சனை இல்லை. ரெண்டாவது வந்து கவர் பிளாக் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அதை வந்து தண்ணி நல்லா நனைச்சி விட்டுருக்கணும். இங்கே பாருங்கள் வந்து காங்கிரீட் போடுற எல்லாம் காலையிலே ஒரு தடவை நனைச்சி விட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாலும் நல்லா தண்ணி ஃபுல்லாக வந்து நனைச்சி விட்ருவாங்க இந்த மாதிரி ஷீட்டில். அது வந்து நல்லது. அந்த சூட்டு காங்கிரீட் கலவையில் உள்ள தண்ணியை வந்து இங்கே இழுக்காது. இது எல்லாமே நாம் கவனிச்சுக்கணும். மேலும் நாம் கீழே போடுற காங்கிரீட்டோட அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5-3 தான் போடுறோம். M20 grade தான் போடுறோம். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.